வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. எல்லாரும் பாட்டை கண்டுபிடிச்சிங்க போல இருக்கேன். நான் ஸ்கிரிப்ட் சொல்லிடலாமா இந்நேரம்? ஓகே. 78 வாலி ஐயா உட்காந்துருக்காரு, எம்எஸ்வி சார் உட்காந்துருக்காங்க. எம்எஸ்வி சார் சொல்கிறாரு, காதலர்கள் ரெண்டு பேர் வந்து வால் ஸ்டைலில் பாட போகிறாங்க. அந்த கரெக்ட் நீங்கள் கண்டுபிடிச்ச பாட்டு தான். பாட போகிறாங்க, அந்த பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டியூன், அது அப்படியே ஒரு ஸ்விங்கிங் ஸ்டைலில் இருக்கணும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூனை வாசித்து காட்டுறாரு. தாரா அப்படின்னு வாசித்து காட்டுறாரு. வாலி ஐயா வந்து அதையே பிடிச்சிக்கிட்டாரு. நீங்கள் சொன்னது தான் வார்த்தை, ஸ்விங் ஸ்விங் உனது ஊஞ்சல் நான் அப்படின்னு எழுதினார். எழுதின உடனே எம்எஸ்பி சாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். ஆஹா, அப்போ அடுத்த லைன் என்ன பண்ணலாம், தாரா அப்படின்றார். நீங்கள் பாடினதுக்கப்புறம் வேற என்ன எழுத போகிறேன், சிங் சிங் உனது பாடல் நான் அப்படின்னு ரெண்டாவது வரியும் எழுதுறாரு. ஸ்வீட் ஸ்வீட் உனது அழகு நான் அப்படிங்கிறாரே, இந்த பாட்டு தான் அழகு. ஷுவர் ஷுவர் உனது அமுதம் நான்ங்கிறாரே, அது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த பாடல்கள் தான். வணக்கத்துக்குரிய காதலியே திரைப்படம் 1978 வந்தது. வாணிஜெயராம் அம்மாவும் ஜெயச்சந்திரன் சாரும் இணைந்து பாடிய பாடல். வாலி ஐயாவின் வரிகள், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவின் இசை. 78 அந்த காலகட்டத்தில் ஜெயச்சந்திரன் சார் பாடிட்டு இருந்த கைண்ட் ஆஃப் சாங்ஸுக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு. ஸோ அது ஃபஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஜெயச்சந்திரன் சார் இந்த பாட்டுக்கு சூஸ் பண்ணது, எம்எஸ்வி சார் பண்ணது. வாணி அம்மாவும் அந்த சமயத்தில் என்ன மாதிரி பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 70களில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக ஒரு வால்ஸ் கைண்ட் ஆஃப் சாங் கொடுக்கறதுங்கிறது ரெண்டாவது மாஸ்டர் ஸ்ட்ரோக். எத்தனை இடங்களில் நம்மளை மறப்போம் தெரியுமா, அழகுதான் அப்படின்னு பல்லவியில் அவர் பாடுவார், அங்கேயே மயங்கலாம். இல்லை வாணி அம்மா அதுக்கு பதில் சொல்லும் போது ஷுவர் ஷுவர் அப்படிம்பாங்களே, அதில் கூட மயங்கலாம். இல்லைன்னா சரணத்தில் ஒன்றல்ல அப்படின்னு ஒரு சங்கதியும் போட்டு அந்த வால்ஸ் ஃபீலை கொடுப்பாங்களே, அங்கேயும் மயங்கலாம். இந்த பாட்டில் அவங்க ரெண்டு பேரும் நம்மளை மயங்க வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அந்த அத்தனையும் உருவாக்கி கொடுத்தவர் மெல்லிசை மன்னர் தான். இந்த பாட்டுடைய ஆர்கெஸ்ட்ரேஷனில் கம்ப்ளீட் வால் ஸ்டைல் கிராமரை ஃபாலோ பண்ணியிருப்பார் எம்எஸ்வி சார். பியானோவோட ஆர்பிஜியோ அதே ஸ்டைல், ஸ்ட்ரிங்ஸ் அதே ஸ்டைல், பிராஸ் அதே ஸ்டைல், சிந்த் அதே ஸ்டைல். ஒரு இடத்துல கூட வால்ஸுடைய கிராமர் மாறாமல் அந்த அவங்க ஸ்விங் ஸ்விங் படம் பின்னாடி தாரா வாசிப்பார். இதெல்லாம் நம்மளை அறியாமல் நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது நமக்கு ஒரு பரவசம் ஏன் வருதுன்னா, பின்னாடி கேட்குற இந்த விஷயங்கள் தான், அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம என்னமோ அந்த முக்கியமான பாட்டில் தான் நம்ம அப்படி ஆர்வம் நினச்சிட்டு இருக்கோம். இந்த ரொமான்டிக் பியூட்டியை இன்றைக்கி நமக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறது பத்மநாபன் குமார் அண்ட் தீபிகா. ஜெயச்சந்திரன் சாருடைய ஆழமான ரொமான்டிக் டோன், அதே மாதிரி வாணி அம்மாவோட அந்த அழகான சாஃப்டான ரொமான்டிக் டோன், இது ரெண்டையும் அப்படியே உள்வாங்கியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறத விட ரீக்ரியேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப பொருத்தமான வார்த்தையாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சின்ன குடும்பம், நம்ம கியோஃபாருடைய பில்லர்ஸ் 4 பேர் சேர்ந்து இன்றைக்கி வேலையை முடிக்கிறோம். ஏன்னா இந்த பாட்டை கேட்டவுடனே ஷாம் சொன்னார், நானே இது எல்லாமே பண்ணுறேன் அக்கா, கிட்டார்ஸ் பியானோ ஸ்ட்ரிங்ஸு எவ்வளோ சொன்னேன் நான், எல்லாம் நானே பண்ணுறேன் அக்கான்னு சொல்லி. எப்படி பண்ணியிருக்காரு தெரியுமா, இந்த பாட்டு மேலே தீரா காதல் உள்ள ஒருத்தரால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அதே தான் வெங்கட்டும். ப்ரஷ் ட்ரம்ஸ், காங்கோஸ், ஸ்ட்ரோக்கு, சிம்பல்ஸ் எத்தனையோ இருக்குது அந்த வால்ஸ் ஃபீலிங் கொடுக்கறதுக்கு, எல்லாம் அவரே பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து ஆக்கிரமிக்கும் போது ஸ்க்ரீனில் மேஜிக் காட்டுறது ஒரு ராகம், இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சாங்கை அந்த ஃபீலோட எடிட் பண்ணுறது ஒரு ராகம், அது அந்த வேலை இன்றைக்கி சிவா பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வெறுமனை கேட்கலாம் கிறங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இன்றைக்கி கேட்டு கிறங்கினா இந்த கிறக்கம் ஒரு வாரம் நமக்கு அப்படியே இருக்கும். அதனால் கேட்கலாம் கேட்கலாம், கிறங்கி கொண்டே இருக்கலாம். ஸ்விங் ஸ்விங் உனது ஊஞ்சல் நான், ஸ்விங் ஸ்விங் உனது பாடல் நான், ஸ்வீட் ஸ்வீட் உனது அழகுதான், ஷர் ஷர் உனது அமுதம் நான், ஸ்விங் 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 உனது ஊஞ்சல் நான், ஸ்விங் 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 உனது பாடல் நான், ஸ்வீட் 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 உனது அழகுதான், ஷர் 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 உனது அமுதம் நான்.
நெஞ்சோடு நினைவு சுமைகள் நீங்காத உறவு சுமைகள் நெஞ்சோடு நினைவு சுமைகள் நீங்காத உறவு சுமைகள் கனவு சுமைகள் கையோடு கனிய சுமைகள் அன்பு சுமைகள் இன்ப சுமைகள் சிங் 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 உனது பாடல் ஸ்விங் 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 உனது ஊஞ்சல் ஷுவர் 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 உனது அமுதம் ஸ்வீட் 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 உனது அழகுதா கம்போசிங்கில் மயங்கி போய் இந்த இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் சார் சொன்னால் பாட்டை முடிச்சிடாதீங்க, இந்த பாட்டு போயிட்டே இருக்கக்கூடாதா போயிட்டே இருக்கக்கூடாதான்னு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஸ்வீட் 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 ஷுர் 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 போயிட்டே இருக்கும், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஃபேட் அவுட் ஃபார்மேட் கூட வால்ஸுடைய ஃபார்மேட் தான். ஷாம் பெஞ்சமினுடைய பிளேயிங்கில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எம்எஸ்வி சார் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு, அதெல்லாம் இன்றைக்கி ஷாம் பண்ணார். இன்னொன்று, ஷாமுடைய டிஷர்ட்டில் பார்த்தீங்களே சூப்பர் ஸ்டார்ன்ட்டு, அந்த 70s சூப்பர் ஸ்டாருக்கு வந்த ரோல்ஸ் இருக்கே அது அப்புறமா அவருக்கு வரவே இல்லை. அந்த சூப்பர் ஸ்டார் இமேஜ் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து இலங்கை ரேடியோவில் ரொம்ப பிரபலம். அது இலங்கை ரேடியோ தமிழ் திரையசைக்கு செஞ்ச சேவை இருக்கே அதை வார்த்தையால் சொல்லி முடிக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மளும் கியூஎஃப்ஆரில் பண்ணணும்னு நினைக்கிறோம். நல்ல ரசனை உள்ள பாடல்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மக்களுக்கு மறந்துடாதீங்க, இந்த மாதிரிலாம் பாட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குற முயற்சி தான் கியூஎஃப்ஆர். ஓகே, அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை என்ன பாட்டோடு சந்திக்க போகிறேன், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் குடும்ப பாடல். குடும்ப பாடல்னால் ஒன்றே பெரிய கூட்டம் கூட்டம் இருக்குது, அதே குடும்பத்தை சேர்ந்த கூட்டம் தான். ஆனால் அந்த பாட்டில் ஒரு குறும்பு இருக்குது, கொஞ்சம் காமெடி இருக்குது. அதெல்லாம் விட முக்கியமாக அது ஒரு குடும்ப பாட்டா இல்லை ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு பாட்டான்னு ஒரு டவுட் வரும் கேட்கும்பொழுது. அந்த மாதிரி ஒரு பாட்டு, யோசிச்சு வைங்க, நல்லா யோசிச்சு வைங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை அந்த பாட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.